வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் எந்த துறையில் வேலை பார்த்தாலும் மன அழுத்தமும் மன சோர்வும் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கு சூடாக காஃபி குடித்தா சிலருக்கு உடனடியாக ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதுக்கு காரணம் காஃபியில் இருக்கிற கஃபைன் அது உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் சரி உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்காமல் மன அழுத்தம் மனசோர்வுலேருந்து உடனடியாக மீண்டு வர என்ன செய்யணும் வெறும் ஒரு நிமிடம் செலவழித்தால் போதும் இந்த ஒரு நிமிட பயிற்சியை நான் முயற்சி செஞ்சு பார்த்தேன் எனக்கு உடனடியா மன அமைதி கிடைச்சது என் நண்பர்கள் சில பேருக்கும் சொன்ன அவங்களுக்கும் பலன் கிடைச்சதா சொன்னாங்க இப்ப உங்களுக்கும் சொல்ல போறேன் இந்த பயிற்சியை முயற்சி செஞ்சு பாருங்க எந்த செலவும் இல்லாம உக்கார்ந்த இடத்திலேயே இதை செய்யலாம் மன அமைதியும் அடையலாம் உங்களுக்கு மன அழுத்தமும் சோர்வும் இருக்கும்போது உங்க பக்கத்துல இருக்கிற ஏதேனும் ஒரு பொருளின் மீது உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துங்க உங்களோட கம்ப்யூட்டர் மொபைல் போன் தவிர வேற எது வேண்டுமானாலும் இருக்கலாம் உதாரணத்துக்கு பேனா புத்தகம் தண்ணீர் பாட்டில் போன்ற பொருட்களாகவும் இருக்கலாம் தேர்ந்தெடுத்த பொருளை மிகவும் கவனமா பாருங்க உதாரணத்துக்கு பேனான்னு வச்சுக்குவோம் கிட்டத்தட்ட முப்பது வினாடிகள் வரை அந்த பேனாவை மட்டுமே பாருங்க அந்த பேனா சம்பந்தப்பட்ட எண்ணங்கள்ல மட்டும் கவனம் செலுத்துங்க பேனா சின்னதா இருக்கா பெருசா இருக்கா அப்படின்னு கவனிச்சு பாருங்க பேனாவோட நிறம் என்ன பேனாவுக்கு மூடி இருக்கா பேனா எங்கேயாவது உடைஞ்சிருக்கா பேனாவோட பிராண்ட் பேர் என்ன எல்லாத்தையும் பாருங்க முப்பது வினாடிகளுக்கு பிறகு கண்களை கொஞ்ச நேரம் மூடிக்கோங்க அவ்வளவுதான் உங்களோட மன அழுத்தம் குறைஞ்சு மன அமைதி கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு மனசோர்வு ஏற்படும்போது ஏற்படும் போது இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு பொருளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் உங்க பக்கத்துல செடியோ அல்லது மரமோ இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலி தான் செடியையோ மரத்தையோ கவனிச்சு பார்க்கும் போது கூடுதல் புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த பயிற்சிய உங்கள் அன்றாட வாழ்க்கையில இணைச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்கள் மனசோர்வு உங்களை விட்டு நிரந்து போயிடும் இருக்கும் போது கார்டிசால் என்ற ஹார்மோன் நம் உடல்ல உற்பத்தி ஆகும் இதன் உற்பத்தி அதிக அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட மன அழுத்தமும் உச்சத்துக்கு போயிடும் அதுக்கப்புறம் இந்த ஹார்மோன் அளவு குறையற வரைக்கும் நம்மால் ஒரு வேலையும் செய்ய முடியாது இந்த எளிமையான பயிற்சி கார்டிசோல் உற்பத்தியை குறைக்கும் நீங்களும் இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க மன அழுத்தம் குறைந்ததா அப்படின்னு எனக்கு தெரியப்படுத்துங்க மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க அப்படின்றதையும் மறக்காம பதிவு செய்யுங்க இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்